ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து டெஸ்டினி ஆஃப் சோல், ஸோ அந்த நூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கு உண்டான வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கேருந்து மேலுலகம் போகும்பொழுது போகிற பாதை எப்படி இருக்கும், போகும்பொழுது நமக்கு ஆரம்ப அனுபவம், போக போக அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நம்மளை யார் வரவேற்பா, வரவேற்பு நம்மளுடைய அந்த வரவேற்பை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம குரூப்பினுடைய க்ரௌடு அந்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, நம்பர்ஸ், ஸோ அது எவ்வளோ இருக்கும், அவர்கள் நம்மளை எப்படி வரவேற்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு சிலருக்கு வந்து ஒரு சில கேள்விகள் உண்டு. அதாவது இந்த பூமியில் வாழும்பொழுது அநியாயத்துக்கு அக்கிரமமாகவே பண்ணிகிட்டு இருக்கான், அவன் வந்து ஒரு நல்லது கூட அவனுக்கு வந்து கிடையாது அப்படின்னு, அந்த மாதிரி ஆன்மாக்கள் என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதில் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, நம்ம முன்னமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த சோல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். ஆனால் தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த புக் வந்து முன்னாடி பார்த்ததுக்குண்டான அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து டாக்டர் ஆரம்பிக்கிறாரு. நான் இதுவரைக்கும் வெளி முதல் நூலான ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் சொல்லாத நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் அந்த புக்கே ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு சிலது தெரிஞ்சிருந்தாலும் கூட இது இதுதானே இருக்கும் அப்படின்னு டக்குனு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. போக போக நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நம்ம உடல் விட்டு பிரிஞ்சு இப்படி வெளியே போகும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருவாரியாக பார்த்த விஷயந்தான். இது எப்போ யாருக்கு உண்மையாலுமே நடக்கும் அப்படின்னு சொன்னால், இளம் ஆன்மாக்கள், அதாவது புதுசாக பிறந்தவங்க, அந்த இன்னும் பக்குவம் அடையாத ஆன்மாக்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு மட்டும்தான் பார்க்கும்பொழுது இந்த பூமியினுடைய அந்த ஆஸ்ட்ரல் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களாம். ஸோ மேலே போகும்பொழுது நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவாங்க. ஒரு சில நேரங்கள் நம்மளுடைய ஆன்மகுரு இருப்பாங்க, இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், இந்த உலகத்தில் வாழும்பொழுது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருந்திருப்பாங்க, நமக்கு முன்னதாகவே அவங்க இறந்திருப்பாங்க. அது வந்து குடும்பத்தினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக மேலே நின்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், இன்னும் அந்த புதிய ஆன்மாவாக இருக்கக்கூடியவங்களுக்கு, மனதளவில் ஆன்ம ரீதியாக பெரிய ஒரு முன்னேற்றமோ ஒரு பக்குவமோ அடையாதவர்களுக்காக இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறக்காக வருவாங்க. ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்நிலை, ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு சொன்னால், அப்படி யாரும் இன்வைட் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் இங்கே இருக்கவே மாட்டாங்க. இந்த உடம்பை விட்டால் போது தான் டக்குன்னு கிளம்பிடுவாங்களா அங்கே அவங்களுக்கு, ஏன்னா தேவையில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கே போகிறோம் தடம் தெரியும் அவங்களுக்கு, போனால் என்ன நடக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிகிற காரணத்தினால, அப்பா போதுண்டா சாமி இந்த சட்டையை கழட்டினேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்காக யாரும் இருக்க மாட்டாங்க. இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸுங்க. அப்படி மேலே போவோம். அப்போ இன்னொரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, ரொம்ப புது பிறப்பாக, முதல் பிறப்பாக பிறப்பெடுக்கக்கூடிய ஆன்மாவோ, இல்லை குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இறந்தோடனே டக்குன்னு அவங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பூமியினுடைய அந்த தரைப்பகுதிக்கே கீழே வந்துடுவாங்களாம். அந்த வழி நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக நம்ம அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, தரைக்கே வந்துடுவாங்களா, ஆல்மோஸ்ட் பூமிக்குள்ளேயே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தே நம்மளை வந்து அந்த புத்துனாப்பில் அப்படியே பக்குவம் சொல்லி மேலே கூப்பிட்டு போகிறதுக்காக வந்துடுவாங்களாம். ஸோ ப்ராக்டிக்கலி எந்த இஷ்யூவுமே இல்லைங்க. அந்த அந்த உடல் விட்டு போகும்பொழுது நமக்கு எப்படி இறக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கஷ்டமே தவிர, ஒன்ஸ் இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பீஸ், நிம்மதியாக இருக்காங்க. நம்மளை எந்த அளவுக்கு நிம்மதியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிம்மதியாக ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அப்போது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் மேலே அந்த ஆஸ்ட்ரல் பிளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்துட்டு, இல்லை ஒரு சில ஆன்மாக்கள் வந்து நான் என்னுடைய உடல் பக்கத்துலேயே இருக்கணும், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இருக்கிறதுக்கு அப்படின்னு விருப்பப்படுவாங்களாம், அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, நமக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ எப்போ நம்ம போகணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அப்போ நம்ம கூப்பிட்டு போவாங்க. அப்போ எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒன்ஸ் இந்த உடல் விட்டு அந்த ஆன்ம லோகம், அந்த ஆன்ம உடல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு கால அளவு நேர அளவுங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே டைம் ஹேஸ் நோ மீனிங். இங்கே பூமியில் இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் அங்கே கிடையாது. நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லேயே பார்த்துருந்துருப்போம், என்னுடைய உடலை வந்து ஒரு பெண் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய உடலை 3 நாட்கள் வைத்து பிறகு தான் வந்து அடக்கம் செய்தார்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த 3 நாளுங்கிறது அங்கே எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், எனக்கு இங்கே காலமே கிடையாது, எனக்கு ஜஸ்ட் நொடி பொழுது மாதிரி தான் இருந்தது, பட் பூமியில் 3 நாட்கள் கழிந்திருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே விஷயம் தான் இந்த இடத்துலையும் இருக்குது. அப்போ இந்த உடல் விட்டு போகும்பொழுது நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக வர்றாங்க, சரி நம்ம இங்கே தங்கிட்டோம், பிறகு நம்ம கிளம்புறோம். இப்போ கிளம்பும்பொழுது என்னாகும், இந்த பூமியை விட்டு தள்ளி தள்ளி போக 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 எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பெருவாரியானவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே காமனான விஷயம் என்னென்னா,
ஒரு டனல் மாதிரி, ஒரு குகை வடிவில் ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கக்கூடிய இடம் வந்து எங்களை அப்படி சக் பண்ணி இப்படி இழுக்கிற மாதிரி எங்களுக்கு உணர முடியும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பயங்கர வெள்ளையாக இருக்கக்கூடிய, பளீர்னு இருக்கக்கூடிய வெள்ளை ஒளி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியும், ஒரு சிலர் வந்து கிரேயிஷ் டார்க்னஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளில் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த கலர் எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு வேகமாக இந்த உடலை விட்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பொறுமையாக போனீங்கன்னா அந்த பிரைட் லைட் வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டக்குன்னு கிளம்பிட்டீங்கன்னா அந்த பிரைட் லைட் உங்களுக்கு தெரியும், இவ்வளோதான். ஸோ அந்த எவ்வளோ வேகமாக நீங்கள் மேலுலகம் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பட் எல்லாருமே சொல்லக்கூடியது, ஒரு டனல் மாதிரி ஒரு பாத்து இருக்குது, அந்த இடத்துல எங்களை அப்படி சக் பண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு காந்தம் எப்படி இந்த இரும்பு இழுக்குது, அந்த மாதிரி இப்படி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, தூரத்தில் அப்படி பார்க்கும்பொழுது மொய 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 மொயான்னு இருக்கிற மாதிரி, இந்த அந்த டர்க்கி டவலில் புஷ் புஷுன்னு இருக்குமில்ல அந்த நூல் எல்லாமே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று தெரியும். ஸோ அப்படி நெருக்கமாக போக போக, இப்போ ஏன்னா பூமிக்கு நெருக்கமாக இருக்கும், இப்படி தள்ளி போக போக அந்த பூமிக்கு நெருக்கமாக இருக்கும்போது மோயமோயான ஏதோ தெரியற மாதிரி இருக்கும். இப்படி போக 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 தான் பார்க்கும்பொழுது தெளிவான உருவங்கள் தெரியும். அவர்கள் தான் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடியதற்கு வரக்கூடிய ஆன்மாக்கள் அவங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஆன்மூலகத்தை நெருங்கி போக 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 நம்மளுடைய பார்வையினுடைய அந்த விஸ்தானம் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம பூமியில் எப்படி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பார்க்கலாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த ஆன்மூலகம் எடுத்தாலும், ஆன்ம ரூபம் எடுத்தாலும் கூட பூமிக்கு நெருக்கமாக இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மூலகத்தில் பக்கத்தில் இருக்க யார் எதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு நெருக்கமாக போக போக நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் பொழுது பல தூரத்தை வந்து கடந்தவர்கள்னால பார்க்க முடியும். ஸோ வெகு தூரம் அவர்கள்னால கடந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு ஆவி போல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து முன்னாடி வருவாங்க. வரும்பொழுது தான் உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய உங்களுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள். ஸோ அவர்கள் வரக்கூடிய இடம் முன்னவே பார்த்த மாதிரி, அது யாராக வேணாலும் இருக்கலாம், வீட்டுக்காரம்மா கணவர் ஆகட்டும், அப்பா அம்மா தாத்தா பாட்டி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்பவுமே கைடு இருக்க மாட்டார், கைடு மேலே இருந்துகிட்டே இருப்பார், நம்மளுடைய ஆன்ம குரு அப்படிங்கிறது மேலே இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் நம்மளை வரவேற்பதற்காக வரக்கூடியவர்கள் நம்மளுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் தான் முன்னாடி இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டேஜஸ் போக போக கைடு இருப்பாங்க, அதுக்கு மீறியும் அந்த கைடெல்லாம் வரவே மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டு சோல் அப்படின்னு சொன்னாலாம் அந்த கைடு கூட இருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து நேராக மேலே போயிடுவீங்க. போனதுக்கு பிறகு அட்வான்ஸ்டு சோல் ஆனாலும் சரி, யங் சோல் ஆனாலும் சரி, அங்கே ஆன்மூலகம் நுழைஞ்சதற்கு பிறகு தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கைடினுடைய வேலை முழுக்க முழுக்க ஆரம்பிக்குது. இப்போது இவர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, பல வருஷம் நான் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த நூட்கள்லாம் நான் எழுதுகிறேன், இத்தனை ஆராய்ச்சிக்கு பிறகும் கூட நான் வந்து ஒருத்தர் கூட இங்கே பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம குருக்கள், அதாவது ஜீசஸ் ஆகட்டும் புத்தாவாகட்டும், ஸோ அந்த ரெண்டு தான் அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறார், பிகாஸ் அவருக்கு ரொம்ப ஃபேமிலியரான இது, அவர் அமெரிக்கன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் நான் பார்த்ததாகவும் அவர்கள் தங்களை வரவேற்றதாக ஒரு குறிப்பு கூட கிடையாது. அப்படி எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் வந்து இவங்களை வரவேற்றதாக எந்த குறிப்புகளுமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஆன்ம குருன்னு சொல்லக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலை உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதற்கு ஒப்பாவே அவர்களுடைய நிலை இருக்குமா, நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு ஆன்மாக்கள் தான் நமக்கு ஆன்ம குருவாக இருப்பார்கள். ஸோ கம்பேரிசன் எல்லாம் அங்கே கிடையாது. அங்கே ஒன்ஸ் குருன்னு நியமிக்கிறாங்கனாலே அவங்க வந்து ஒரு என்லைட்டன் ஸ்டேஜ், ஒரு ஹையர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் குருன்னு நியமிப்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ், அவங்க தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், அங்கே போகும்பொழுது அதெல்லாம் கிடையாது. நீ தன்மையற்ற ஒருத்தனாக நீ மாறிடுவேன். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வீட்டுக்கு வந்தேன், இந்த வார்த்தையை தான் திரும்ப 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 அவங்க சொல்லிகிட்டே இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஆன்மானா என்னென்னா, ஒரு ஒளியினாலான ஒரு அறிவு முதிர்ந்த ஒரு ஒரு பிறப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு உருவம்னு வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி தான் ஒரு தன்மை, அவ்வளோதான். ஸோ இன்டெலிஜென்ட் லைட் பீயிங், அவ்வளோதான். அப்படி தான் அந்த வார்த்தையை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபார்ம் அந்த வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஆன்மா, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இப்படி போகும்பொழுது நம்ம கேட்கலாம், எங்கள் நான் வந்து எங்கள் அம்மாவை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், ஒருவேளை அவங்க பிறப்பு எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஒரு கேள்வி வரும் இல்லை, அப்போ எப்படி என்னை வரவேற்பதற்காக அவங்க வருவாங்க, ரொம்ப வருஷம் முன்னாடியே இருந்துட்டாங்க, ஸோ அவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம முன்னதாகவே பார்த்துருந்துருக்கோம், ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ரெண்டு மூணு பிறவிகள் ஒரே நேரத்தில் அந்த பூமியில் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிரிஞ்சு போகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அந்த ஆன்மாவுக்கு உண்டு. அதன்படி பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே இன்றைக்கி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஒரு பகுதி இன்னும் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பேரலல் லைஃப்ஸ் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாது, இவங்க ஒரே ஆன்மா தான் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு, இவங்க 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 இங்கே இங்கே இருக்காங்கலாம் தெரியாது. இறந்து மேலே போகும்பொழுது நமக்கு தெரியும், அதுவும் ஹையர் சோலாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்பொழுதும் கூட ஒரு வேளை பிறப்பு எடுத்திருந்தாலும் நம்மளுடைய ஒரு பகுதி ஆன்மா மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னாலுமே அந்த அம்மா பிறப்பு எடுத்திருந்தாலும்
அவர்கள் மேலுலகத்தில்னா அவர்களுடைய ஒரு பகுதி இருக்கும், அவங்க நம்மளை வரவேற்பதற்கு வருவாங்க. ஸோ அதனால் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. நமக்கு அன்பிற்கு பாத்திரமானவர்கள் பிறப்பு எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு அங்கே வரவேற்பதற்கு வருவார்கள். காரணம் என்னென்னா, ஒரு பகுதி அந்த எண்ணங்கள் அந்த ஆன்மா அப்படிங்கிறது மேலே என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது முதல்ல உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நடக்கும், ஓரியன்டேஷன். எப்படி ஒரு வேலைக்கு போனோன்னா கம்பெனி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க இல்லைங்களா, அதே ஹெச்ஆர் வந்து சொல்லித்தருவார்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். நம்மளுடைய குரு, ஆன்ம குரு இருக்கார் பாருங்கள், அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் இந்த நம்மளுடைய சோல் குரூப்புன்னு இருக்கும்ல, அந்த குரூப்புக்கு போகிறதுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ அந்த பூமியில் வந்து நம்ம செஞ்ச செய்யாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி, இது ஏன் பண்ண, இது பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ குறை பேசுகிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், வெரி ஷார்ட் டிஸ்கஷன் அது மாதிரி நடக்கும். ஆனால் இது ஷார்ட்டாக லாங்காக அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத பொறுத்தது தான். நீ வந்த வேலையை செஞ்சியா, செஞ்சேன்னு சொன்னால் சரிப்பா சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருக்குது, அது ஓகே பரவாயில்ல அப்படின்னு முடிஞ்சிடும். செய்யவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கான்வர்சேஷன் லாங்காக இருக்கும். ஆப்வியஸ்லி ஏன், குறை சொல்கிறது நிறையா இருக்கும், பட் ஸ்டில் அவங்க குறை சொல்ல போகிறதில்ல, இது பண்ணியிருந்துருக்கலாமே, இது இந்த மாதிரி தவறுகள் செய்திருக்கலாமே. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்து நம்ம வந்து பிறப்பெடுக்கும்போது நம்மளை திருத்திக் கொள்வதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே. இது எப்படின்னா, ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து அந்த பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு ஐசியூ மாதிரி, ஆன்மூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐசியூ மாதிரினு வச்சிங்களேன். நம்ம வந்து எதாவது தவறு செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலயே நமக்கு வந்து சுட்டி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக இருந்தது, ஓகே தவறு திருத்திக்கலாம், பெரிய ஒரு இது இல்லைன்னா வி கேன் கோ மேலே உலகம் போகலாம், நம்ம குரூப்ஸ் கூட போய்க்கலாம். பட்டு மோசமாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டான், வாழ்க்கையில் வந்து இப்படி அப்படின்னு இல்லை, பட்டு மோசமாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டான். அங்கே அவனுடைய தவறுகள் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு உடனடியாகவே பூமி கீழே அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். அவங்களுக்கு அந்த ஆன்மலோகத்துக்கு உள்ளே போய் அதை அனுபவிக்கக்கூட அந்த இதே கிடையாது, அனுமதியே கிடையாது, உடனடியாகவே கீழே அனுப்பிச்சிருவாங்களாம். இதில் என்ன பியூட்டினா, நம்மளுடைய தவறுகள் நமக்கு தெரியும் பொழுது நம்மளே என்ன வர வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒருத்தருக்கு செஞ்ச தீங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதே தீங்கும் அதே துன்பத்தையும் நானும் அனுபவிக்கிறேன், எனக்கு அதே பொருள் ஒரு வாழ்க்கையும் உடலும் வேணும்னு சொல்லியே வேண்டி வருவாங்களாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நீங்கள் இப்போ உங்களை போட்டு தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் யாரையோ அது மாதிரி பண்ணியிருந்திருக்கீங்க. நம்மளுடைய கர்மம் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்களா, அதே தான். அதை நம்மளே வாலண்டியராக கேட்டுட்டு நான் இவ்வளோ துன்பப்படணும், ஏன்னா அந்த துன்பப்படும் பொழுது தான் என்னுடைய முன்னேற்றம் அடையும், நான் என்னமோ செஞ்சேன் அதனால எனக்கு இத்தனை துன்பங்கள் ஏற்படுது, இதை நான் அனுபவிச்சுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து மனதளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து முன்னேறுவதற்கு வழிகாட்டுங்கன்னு இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிறப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புலம்புவதனாலேயோ அழுவதனாலேயோ இல்லை யாரையோ ஒருத்தர் சபிக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. கை இப்படி காட்டுற நேரத்தில் இப்படி காட்டுறதுங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமே அங்கே நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு சிலர் தொடர்ந்து அவனுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க, திருப்ப வரான் மோசம் செய்கிறான், போகிறான் திருப்பும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, வரான் மோசம் செய்கிறான். ஸோ இது ஒரு பேட்டர்ன் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால், அது கம்ப்ளீட்டாக ஒரு ஈவில் தாட்ஸ் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குன்னா, அவனுக்கு வந்து பிறப்பு அப்படிங்கிறது திருப்பி உடனடியாக தரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ப்ராக்டிக்கலி நம்மளோடது நரகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம்னு வச்சுங்களேன், பட் ஸ்டில் தேர் இஸ் நோ ஹெல். அங்கே நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டே கிடையாது ஆன்மூலகத்தில், துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் படிப்பினை கொடுப்பதற்குண்டான இடம் அப்படிங்கிறதுக்கு, அப்போ அந்த இடத்துல போட்டு ஊசியில் குத்திகிட்டே இருப்பாங்க, நோ, அந்த தாட்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு சாலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, தனியாக அந்த ஆன்மம் மட்டும் ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கும், இட் இஸ் ஸ்டில் சோல் வேர்ல்டு, அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் அவர்கள் செய்த அந்த தவறுகளை வந்து தொடர்ந்து அந்த ஒரு அந்த ஹையர் கைடு, நம்மளோட கைடு இருப்பாங்களா, அவங்க தனியாக நியமிக்கப்பட்டு அவங்க வந்து நமக்கு பாடம் சொல்லித்தருவாங்க, எப்படி அந்த நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம அடைவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லித்தருவாங்களாம். இது எவ்வளவு காலம் அப்படின்னு சொன்னால், பூமியினுடைய, அங்கே தான் கால அளவு இல்லையே, பூமியினுடைய கால அளவின் படி பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அங்கே டைம்ங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லும்பொழுது பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த இடத்துல தனிமையிலேயே இருக்கணும். நம்மளை வந்து திருத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி இருக்கும், ஆன்மகுரு சொல்லித்தருவார், அதை சொல்லித்தந்து சிறு மாற்றமாவது வந்ததற்கு பிறகு உடனே நம்மளுக்கு பிறப்பு அப்படிங்கிறது வரும். அந்த சின்ன மாற்றத்தை வச்சு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் அங்கே. ஸோ தெர் இஸ் நோ பனிஷ்மெண்ட், அதெல்லாம் கிடையாது. நம்மளை முன்னேற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி அந்த தனிப்பட்டு எங்கே உட்கார வைப்பாங்கன்னா ரொம்ப மோசம். தெர் இஸ் அ பேட்டர்ன், அவன் வரான் அதே தப்பு பண்ணுறான் திருப்பி போகிறான், வரான் தப்பு பண்ணுறான் திருப்பி போகிறான், இந்த எஸ்ஜே சூரியா சொல்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது மேலே போகிறோம்,
அந்த நம்மளுடைய ஓரியன்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி அதெல்லாமே தருவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், என்ன தான் அந்த பூமியை விட்டு மேலே வரும்பொழுது இங்கே ஒரு சில கலங்கங்கள் கழும்பு அதெல்லாமே அப்பியிருக்கும். இந்த பூமியோடைய எல்லா வேண்டாத மோசமான விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மாவில் தீய எண்ணங்களாக கண்டிப்பாக சேர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. இதை வந்து அந்த எனர்ஜி அந்த அந்த மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாமே சுத்தம் பண்ணும். அப்போது அந்த ஃபுல் எனர்ஜெட்டிக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளுடைய சோல் குரூப் கூட போய் சேர முடியும். ஒரு சிலர் இந்த பிறப்பு எடுத்து 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 அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, உண்மையாலுமே அப்படி சோர்ந்து போயிருப்பாங்களாம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து அந்த பிறப்பில் பட்டாதபாடுபட்டுட்டு மேலே போவாங்க, அவங்கெல்லாம் அப்படி சோர்ந்து அந்த ஆன்மாவே சோர்ந்து போன நிலைமைக்கு ஆகி போயிருமா. அவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அந்த ஒரு அந்த திருப்பி அந்த எனர்ஜி சென்டர்ஸ் அது வந்து எப்படின்னா, பெசாமல் அந்த இடத்துல படுத்துக்குவோம், நமக்கு வந்து அந்த ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அது அவள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி அங்கே ப்ரொலாங்கு டைம் இன்னும் அதிகமான சராசரியாக இருக்கக்கூடிய நேரத்தோட அதிகமான நேரம் அவர்கள் அந்த இடத்துல செலவு செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நம்மளுடைய இது தேவை அப்படின்னு சொன்னால் அவர்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எஸ் இட் இஸ் ஸ்டில் அலவுடு, நீங்கள் அங்கே என்ன கேட்டாலும் நடக்கும், அதுதான் பியூட்டி அங்கே, சரிங்களா. ஸோ அது அலவுடு. முடிச்சுட்டு நம்மளுடைய நமக்குன்னு ஒரு சோல் குரூப் இருக்கும் இல்லையா. ஸோ முதல் பிறப்பு எடுக்கும்போது நம்மளை ஒரு குரூப்பில் கிளஸ்டர் பண்ணுவாங்க, அந்த குரூப்ஸ் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆன்ம முன்னேற்றம் அடையாடே அந்தந்த ஆன்மக்கள் மேல்நிலை போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் யார் மிச்சம் இருக்கவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் சோல் குரூப். இதுக்கு வந்து நம்ம போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சில நேரம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும், ஒரு சிலவங்க நல்ல கொஞ்சம் முன்னேற அவங்களுடைய அந்த ஆட்டம் பாட்டம்லாம் அப்படியே குறையும். என்ன இருந்தாலும் சரி, இந்த பூமியில் நம்ம வேண்டாத காரியம் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் மன்னித்து நம்மளை அந்த சோல் குரூப் அனுப்பினாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க நம்மளை எந்த வகையிலையும் காயப்படுத்த மாட்டாங்க, எந்த வகையிலையுமே ஒரு ஒரு குறை சொல்கிறதோ சுட்டி காட்டுறதோ அந்த இடத்துல பண்ண மாட்டாங்களாம். அங்கே அன்பு 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 அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சோல் குரூப்னு வச்சுங்களேன், ஸோ அங்கெல்லாம் பயங்கர ஒரு ஒரு ட்ரீட், ஒரு பார்ட்டி மாதிரி நம்மளை வெல்கம் பண்ணுறது. பூமி விட்டு போகும்பொழுது ஒரு பார்ட்டி மாதிரி இருக்குமா, அதாவது எப்படின்னா பயங்கர கட்டி பிடிக்கிறது என்ன, சிரிக்கிறது என்ன, ஒரு சந்தோஷம் என்ன, கிண்டல் கேலி என்ன, இந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்களாம். அதில் ஒரு பேஷண்ட் ஒன்றுத்தங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து முந்தைய பிறப்பில் ஒரு இடத்துல ரோமாபுரியில் பிறப்பாக எடுத்துருந்துருக்காங்க. இந்த பிறப்பு அந்த 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 முடிச்சுட்டு போகும்பொழுது அங்கே ஏதோ ஒரு பிறப்பில் தான் ரோமாபுரியில் அவங்க பிறந்திருக்காங்க. ஜஸ்ட் இப்போ பேஷண்ட்டாக இருந்து அந்த ஹிப்னோசிஸில் இருக்கும்பொழுது அந்த ஆன்மா மேலே போகும்பொழுது அவர்களுடைய வரவேற்பு எப்படி இருந்ததுன்னா, முந்தைய ஏதோ ஒரு பிறவியில் அவங்க ரோமாபுரியிலையும் அந்த குரூப்பில் இருக்க ஒரு சிலரோடு அந்த பிறந்திருக்காங்க. அது ரொம்ப பர்டிகுலராக இவங்களுடைய ஒரு சோல் மேட்டான மெலிசா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இவங்களை வரவேற்பு தான். எப்படின்னா அந்த ரோமாபுரியில் அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த அந்த இது எப்படி இடம் எப்படி இருந்தது, அங்கே என்ன சாப்பிட்டாங்க, அங்கே என்ன அந்த ஒயின் அந்த ட்ரிங்க்ஸ் என்ன இருந்தது, ஸோ அந்த உடை அந்த இடம் அட்மாஸ்ஃபியர் என்வாயன்மெண்ட் இது எல்லாத்தையுமே அந்த மெலிசா அப்படிங்கிறவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பிகாஸ் சோல் வேர்ல்டுங்கிறது என்ன, உங்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் அந்த இடத்துல. நீங்களும் என்னவாக வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்தையும் நீங்கள் என்னவாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த அந்த மாதிரி அந்த இடத்த வந்து உருவாக்கி இவங்களை வந்து அந்த இடத்துல வரவேற்பு இவங்களை இது பண்ணாங்களா. ஸோ ப்ராக்டிக்கலாக இங்கேருந்து நம்ம போகும்பொழுது அங்கே ஒரு நம்மளை வரவேற்கிறதுக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், பயங்கர ஜாலியாக இருக்கும் அங்கே போகும்பொழுது. ஸோ இதெல்லாமே மோசமாக இருந்தால் இதெல்லாமே அனுபவிக்காமல் அப்படியே திருப்பியும் கீழே வந்துடுவோம். ஓகே ஓகே தட் இஸ் ஓகே, உனக்கு படிச்சுக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது, ரொம்ப மோசம்லாம் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இத்தனையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஸோ நம்மளுடைய சோல் குரூப் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேர்த்துலேருந்து 25 பேர் வரைக்கும் ஒரு கேங் ஒரு குரூப் அப்படிங்கிறது இருக்கும். ஆன் அன் ஆவரேஜ் 15 பேர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பல நூறு பிறவைகள் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம குரூப் மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கும்ல, வழக்கமாக ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு பேசலாம், பட் ஸ்டில் அவசியம் இல்லை. அந்தந்த குரூப்புக்குன்னு ஒரு 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 நிலைப்பாடுன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பல பிறப்புகள் எடுத்திருந்திருப்போம், நம்ம குரூப்புக்குள்ளேயே வந்து ஒட்டுறவாக நம்ம வந்து பிறப்பு எடுத்திருந்துருக்க மாட்டோம், வேறு வேறு ஆன்மாக்கள் கூட நம்ம பழகிறது. ஒரு நாளில் எத்தனை ஆயிரம் பேரை நம்ம பார்க்குறோம், எத்தனை நூறு பேர் பார்க்குறோம், ஆயுசு பூரா எத்தனை பேர்த்து கூட நம்ம பழகியிருப்போம். அப்படி மேலுலகம் போகும்பொழுது வேறு குரூப் கிளஸ்டர்ஸ் கூட இருக்கக்கூடியவர்களை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தெரியுமில்ல, நம்ம மேலே போகும்பொழுது ஏய் நீ தானே அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஹாய் பாய் அது எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா ரொம்ப அந்த நெருக்கமாக வந்து நம்மளுடைய குரூப் இல்லாமல் வேற ஒரு குரூப்ஸ் கூட இருக்கவங்க கூட பழகுனாங்கன்னா, ஸ்டில் அந்த பல நூறு பிறப்புகளுக்கு பிறகு அவர்களோட அப்படி பார்த்துட்டு ஹாய் பாய் பேசிவிட்டு அவங்க கூட அப்படி ஜாலியாக பேசிவிட்டு அது அதுவும் வந்து நாட் ஆஃபன், அது எப்போவுமே நடக்கிறதில்ல, பட் நடக்கும் அப்பப்போ நடக்கும். அது எப்போன்னா இந்த மாதிரி பல பிறப்புகள் எடுத்து வரும்பொழுது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ
சவுண்ட்ஸ் ஃபன்னி இல்லைங்களா, எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல, ஃபன்னி கிடையாது, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதுதான் ஆக்சுவலாக வீடு, வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது. நம்ம வீட்டுக்கு வந்து ஃபாரின் போயிட்டு வரும்பொழுது நம்மளை வரவேற்பாங்கள்ல, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே வச்சிங்களேன், பயங்கர ஜாலியாக இருக்குது மேலே போகும்பொழுது. நாளைக்கு இல்லை, அடுத்த வீடியோ எப்போ போடுறதோ அப்போ பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த குரூப்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய லெவல்ஸு, கலர்ஸ், அதெல்லாமே சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், சோர்ஸ் ஆஃப் க்ரியேஷன், இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. சோர்ஸ் ஆஃப் க்ரியேஷன், நம்ம தெய்வம், கடவுள், இறைவன், நம்ம படைத்தவர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, சோர்ஸ் ஆஃப் க்ரியேஷன், இதை எந்த இடத்துல நம்மளால் உணர முடியும், ஸோ உண்மையாலுமே அப்படி ஒரு ஒரு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எந்த இடத்துல உணர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் க்ரியேஷன், தெர் இஸ் சோர்ஸ் ஆஃப் க்ரியேஷன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.